இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் என்ன பண்ணப் போறோம்? வீட்ல வந்து செல்வங்கள் பெருகிறதுக்குண்டான ஒரு அற்புதமான பூஜை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது மகாலட்சுமியினுடைய அற்புதமான பூஜை. அதாவது வீட்ல வந்து லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான பூஜை. நமக்கு வீட்டில் சுவாமி ரூம் இருக்கும். அந்த சுவாமி ரூமில் சுவாமி கிழக்க பார்த்துருந்தா நீங்கள் வடக்க பார்த்து உட்காரணும். அஞ்சு தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. குத்து வழக்கு இருந்தால் குத்து வழக்கில், இல்லை சார் எங்கள் வீட்டில் காமாட்சி தீபம் மட்டும்தான் இருக்குது, காமாட்சி தீபத்தை ஏற்றிக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு முதல் நாளே சுவாமியினுடைய படத்தெல்லாம் தொடச்சி சந்தன குங்குமம் விட்டு மல்லி புஷ்பம் வாசனை புஷ்பமாக இட்டுட்டு பிக்ஷி பூன்னு சொல்லுவாங்க நீங்கள் விற்கும், இந்த பிக்ஷி பூவை கொஞ்சம் வாங்கி அழகாக உதிரி வச்சுட்டு லேசாக மாதுளை பழத்தை உதிரி வச்சுட்டு அந்த பிக்ஷி பூல் மேலே ரெண்டையும் கலந்து போட்டுருவோம். அந்த பிக்ஷி பூவும் மாதுளை பழத்தையும் சேர்ந்தாப்புல சுவாமிக்கு அர்ச்சனை. சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது ஓம் மகாலட்சுமியே நமஹ, ஓம் ஸ்ரீலக்ஷ்மியே நமஹ, வரலட்சுமியே நமஹ, அஷ்டலக்ஷ்மியே நமஹங்கிற அம்பாளுடைய பிரகிருத்தி விகிருத்தி வித்யா சர்வபூத பிரதா ஸ்ரத்தா விபூதி பரமாத்மிகான்னு சொல்லி சுவாமியினுடைய 108 அஷ்டோத்தரம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சுவாமியினுடைய போற்றியை சொல்லலாம். மகாலட்சுமி அஷ்டலக்ஷ்மியினுடைய மந்திரங்கள் சொல்லலாம். லக்ஷ்மி அஷ்டகம் படிக்கலாம். மகாலட்சுமிக்குன்னு உரிய அம்பாளுக்குன்னு உரிய மந்திரங்களை படித்து அந்த மாதுளை பழத்தையும் பிக்ஷிப்பூன்னு வச்சு அர்ச்சனை பண்ணி இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரைன்னு சொல்லக்கூடிய 6 to 7 7-7.5 நீங்கள் பண்ணக்கூடிய இந்த வழிபாட்டுக்கு அவ்வளோ உன்னதமான பலன் இருக்குது. பஞ்சாமிரதம் முடிஞ்சால் பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். கடன் உபாதை வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். மனசில் ஒரு நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியர்கள் அதே சமயத்தில் பார்த்துட்டுலாம் வேத விற்பன்னிட்ட கேட்டல்னா இதுக்கு எவ்வளோ மகிமைங்கிறத சொல்லுவார். அவ்வளோ சிறப்பான விஷயத்தை ரொம்ப சுலபமான ஆன்மீக தகவலில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும், இது சத்தியம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.